Hi friends, welcome back to Sangeetha's Creative Kitchen. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் போல தண்ணி விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடானதும் ஒரு 250 கிராம் பன்னீர் அதில் கியூபாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இடித்த இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் கோஸாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1-2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 1 கேப்சிகம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை வடிகட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சாதத்துக்கு சப்பாத்திக்கு அட்டகாசமான சைட் டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.